கடலில் பேனா சின்னம் அமைப்பது குறித்த கேள்விக்கு சுற்றுச்சூழல் துறை கூடுதல் செயலாளர் சுப்ரியா சாகு மழுப்பலாக பதிலளித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறை கூடுதல் தலைமை செயலாளர் சுப்ரியா சாகு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். பின்பு செய்தியாளர்களிடம் கேள்விக்கு பதிலளித்த அவர் பேனா சின்னம் அமைப்பது பொதுப்பணித்துறைக்கு தொடர்புடையது என்றும் சுற்றுச்சூழல் துறைக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்றும் மழுப்பலாக பதில் அளித்துவிட்டு சென்றார். அழகிய சிலையை வடிவமைக்கும் போது தேவையில்லாத பகுதியை நீக்குவது போல இசையமைக்கும் போது தேவையில்லாத ஒளியை நீக்கிவிட்டால் நல்ல பாடல் கிடைக்கும் என்று நாடாளுமன்ற உறுப்பினரும் இசை ஞானியுமான இளையராஜா தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்ற 34வது அனைத்திந்திய கலைக்கூடல் நிகழ்ச்சியில் இளையராஜா தலைமை விருந்தினராக பங்கேற்றார். இந்நிகழ்ச்சியில் அவர் இசையமைத்த ஜனனி ஜனனி ஜெகம்னி எனும் பாடலை பாடி அரங்கத்தில் இருந்தவர்களை உற்சாகப்படுத்தினார். ஜனனி ஜனனி ஜெகம்னி அகம்னி ஜகத்காரணினி பரிபூரணினி ஜகத்காரணினி பரிபூரணினி ஜகத்காரணினி பரிபூரணினி ஜனனி ஜனனி ஜெகம்னி அகம்னி ஜனனி 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 உங்களுக்காக பிரேயர் சாங் பாடி தேர்தல் வரும்போதெல்லாம் எதையாவது பேசுவார்கள் என்றும் திமுக ஊழல் நிறைந்த கட்சி என்றும் பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி விமர்சித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுகவுக்கும் கொள்கை எதுவும் கிடையாது என்று நாட்டை பிரிப்பதற்காக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் எனவும் குற்றம் சாட்டினார்.